எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சபரி டூரிசம். நம்ம பார்க்க போகிறதுக்கு மாம்பழத்தை பற்றி, அதை மேகம் பற்றி வாங்க வீடியோக்களை பார்க்கலாம். 5000 வருஷத்துக்கு முன்னாடி இந்தோ பர்மா ரீஜனிலும் இந்தியாவின் கிழக்கு பகுதியிலும் தெற்கு சீனாவிலும் சவுத் ஈஸ்ட் ஏஷியாவிலும் அதிகமாக பயிரிடப்பட்டுள்ளது. உலக மாம்பழ தினம் ஜூலை 22, தேசிய மாம்பழ தினம் ஜூலை 22. அதாவது மாம்பழ உற்பத்தி முன்னணி வகிக்கும் நாடு இந்தியா 54.2% உற்பத்தி செய்கிறது. சீனா, பாகிஸ்தான், தாய்லாந்து, இந்தோனேஷியா, மெக்சிகோ போன்ற நாடுகள் மாம்பழ உற்பத்தி முன்னணி வகிக்கிறது. ஜப்பானில் சிவப்பு மாம்பழம், அது வந்து ஒரு கிலோ வந்து லட்சக்கணக்கில் போக சொல்கிறாங்க, அவ்வளோ எக்ஸ்பென்சிவான மாம்பழம். சீனாவில் சில்லி மாம்பழம், அதே மாதிரி இந்தோனேஷியாவில் வெள்ளை மாம்பழம், தாய்லாந்தில் தாய்லாந்து மேங்கோன்னு அழைக்கப்படும், அது வந்து அழகாக இருக்கும், இனிப்பாக இருக்கும். மாம்பழத்தில் ஒரு சத்துக்கள் விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் சி, விட்டமின் டி, 4 சத்துக்கள் நிறைந்துள்ளது. மாம்பழம் வந்து அதிகமாக குளுக்கோஸ் சத்து நிறைந்துள்ளது. மாம்பழம் வந்து கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் அதிகமாக மாம்பழம் உற்பத்தி செய்யும் மாவட்டம் கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், ஈரோடு, கோயம்புத்தூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர் அதிகமாக உற்பத்தி செய்கிறாங்க மாம்பழத்தை. மாம்பழம் வந்து மிக சொல்கிறது விட்டமின் ஏ மாம்பழம் வந்து கண்ணுக்கு நல்லது, நிறைய பேருக்கு தெரியாது. விட்டமின் ஏ சத்து நிறைந்து, விட்டமின் ஏ ரெட்டினால் சத்து நிறைந்து மாம்பழம். அதுமாதிரி விவசாயத்துக்கு மாமரம் நட்டிங்கன்னா அது கிட்டத்தட்ட 5 வருஷத்துலேயே கை காய்க்கும், அவ்வளோ சீக்கிரத்தில் மரம் சாயாது, ரொம்ப ஸ்ட்ராங்கான மரம். மாமரத்துலேயே ஃபர்னிச்சராக செய்கிறாங்க. ஒரு மாமரன்றது மிகப்பெரிய ஒரு ஒரு ஆற்றல் நிறைந்த பொருளாதாரம். மாமரன்றது மிக ஆற்றல் நிறைந்த பொருளாதாரம். அதாவது பொங்கல் டைம், தீபாவளி டைம் மாயிலை எடுக்கிறாங்க. அதாவது சீனாவில் மாயிலிருந்து மெடிசன்ஸ் தயாரிக்கிறாங்க. ஓகேவா? இந்தியாவில் மாம்பழம் உற்பத்தி செய்யும் முக்கிய மாநிலங்கள் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, ஒடிசா. ஒடிசா மாங்காய் வந்து ஒடிசா மாம்பழம் கிட்டத்தட்ட ஒரு பழம் வந்து 1/2 கிலோ இருக்கும். அப்படிலாம் இருக்கும் ஒடிசா மாம்பழம் சிறப்பு வாய்ந்தது. ஒடிசாவில் கட்டாக், புவனேஸ்வரில் ஃபேமஸாக இருக்கும் மாம்பழங்கள். இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்தியாவில் மாம்பழம் தேசிய சின்னம் அறிவிக்கப்பட்டாண்டு 1950. மாம்பழம் வந்து ரொம்ப நல்லதுங்க. அதான் வெயில் டைமில் மாம்பழம் ஹீட் ஆகும்னு சொல்கிறாங்க. மாம்பழத்தில் குளுக்கோஸ் சத்து அதிகம் இருக்குது, அதாவது ரத்தத்தில் குளுக்கோஸ் லெவல் அதிகம் செய்ய வந்து ஹைப்பர் கிளைசீமியா. அதை மாம்பழம் சாப்பிட்டா எந்த சைட் எஃபெக்ட்டும் வராதுங்க, சின்ன சின்ன கட்டி வரும், அவ்வளோதான். இப்போ மாம்பழத்தில் அவ்வளோ சத்து இருந்தது, அதாவது நம்ம விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அதுமாரி பொருளாதார மக்களை முன்னேற்றணும். ஒரு விவசாயம் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் 1 ஏக்கர் மாம்பழ தோட்டம் உருவாக்கின 5 வருஷத்தில் நீங்கள் நல்லா லட்சங்கள் லாபம் பார்க்கலாம். கோயம்புத்தூர், ஈரோடு, நாமக்கல் சைடில் மாம்பழம் வச்சுட்டு இருக்காங்க. மாம்பழம் வந்து தோட்டம் வச்சதால் கிட்டத்தட்ட ஈரோடு, கோயம்புத்தூர், சேலம் சில பெரிய லட்சத்து பேர் இருக்காங்க. நிறைய பேர் விவசாயத்துக்கு வாங்க, விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. மாம்பழ விவசாயத்தில் நிறைய லாபம் கிடைக்கும் வாங்க. ஏன்னா விவசாயத்தை கைவிட்ட ஒரு ஒரு நாளும் இப்போ பின்தங்கல் இருக்குது. இப்போ நம்ம வந்து 5000 வருஷத்துக்கு முன்னாடி மாம்பழம் விவசாயம் பண்ண ஒரு இடம்னு பார்த்திங்கன்னா இந்தியா ஒன்றிணைக்கப்பட்ட இந்தியா இருக்கிறப்போ பர்மா. பர்மா வந்து இந்தோ பர்மா ரீஜன், சைனா இந்தியாவில் பண்ணுறாங்க இப்போது. அதுமாரி ஜப்பானில் மாம்பழம் நல்லா ஃபேமஸாக இருக்கும். அதுமாரி தாய்லாந்து மாம்பழம் சொல்லப்போகிற மாம்பழம் வந்து செரி பழம் டேஸ்ட்டில் இருக்குது, நிறைய வித்தியாசமாக மாம்பழம். ஆப்பிரிக்கா மாம்பழம், மாம்பழம் நைஜீரியா, சவுத் ஆஃப்ரிக்கா, ஜிம்பாபே மாம்பழம்லாம் அவ்வளோ நல்லாயிருக்கும். குறிப்பாக ரஷ்யாவில் இருக்கிற மாம்பழம் வந்து ஸ்மால், அதாவது சின்ன மாம்பழம்னு சொல்லுவாங்க, குட்டி மாம்பழம், அதுவும் நல்லாயிருக்கும். குறிப்பாக இலங்கை மாம்பழம், ஸ்ரீலங்கா மாம்பழம்னு பார்த்திங்கன்னா அது வந்து தமிழக மாம்பழத்தை விட அவ்வளோ அருமையாக இருக்கும். எல்லோரும் விவசாயத்தை முக்கியத்துவம் கொடுங்க. வாழ்க விவசாயம், வளர்கிற விவசாயம் பெருகணும். மக்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் 95.